டிஸ்போஸ் நான் உங்கள் சுஜிதா. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அஃப்தப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 28 வயசு பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையே கொண்டு அவங்கள 35 பீசஸாக கட் பண்ணி தான் வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து, அண்ட் இந்த ஒட்டுமொத்த விஷயமுமே யாருக்குமே தெரியாம 6 மாசமா தப்பிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்கிற ஒரு இன்சிடென்ட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டிபேட்டா மாறி இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 1 வாரத்துல உண்மையாவே இவன் தான் ஸ்ரத்தாவை கொலை பண்ணானாங்கிறதுல இருந்து உண்மையாவே ஸ்ரத்தா டெல்லிக்கு போனாங்களாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஒட்டுமொத்த டெல்லி போலீஸையும் ஒட்டுமொத்த டெல்லி கோர்ட்டையுமே அஃப்தப் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருக்கான். இந்த 1 வாரத்துல அப்படி அவன் என்னதான் பண்ணியிருக்கான், இந்த 1 வீக்ல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கேஸ்ல நடந்திருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணோட கேஸ் நார்மலான ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணோட அப்பா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு டெல்லி போனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட எங்ககிட்ட கான்டாக்ட்லயே இல்ல, அவங்களோட போனும் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, சோ அவங்க என்ன ஆனானே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. சோ இந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து அஃப்தப் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதுலதான் முதல் முதல்ல இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ இதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்ரத்தாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி எப்ப அவங்களுக்கு அஃப்தப் மேல சந்தேகம் வந்தது அப்படின்னா, அஃப்தப் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, May 22 அப்பவே ஸ்ரத்தா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க, எங்கிட்ட சண்டை போட்டு கோஸ்ட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் இவங்க May 22 அப்புறமா ஸ்ரத்தாவோட மொபைல யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க மொபைல்ல இருந்து ஒரு 50,000 அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருந்திருக்கு. சோ இந்த மணி டிரான்சாக்ஷனை வச்சுதான் இது எந்த லொகேஷன்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஆச்சு, இது எந்த பிரான்ச்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஆச்சு, இது எல்லாத்தையுமே கடைசியா எப்படியோ கண்டுபிடிச்சுதான் ஃபைனலி அஃப்தப் தான் கில்லர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அஃப்தப்பும் போலீஸ் கஸ்டடியில கேக்குறப்போ, ஆமா நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன், நாங்க ரெண்டு பேரும் May 18 அன்னைக்கு நைட் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நான் அவங்களை வேகத்துல அடிச்சேன், வேகத்துல இந்த மாதிரி பண்றப்ப அவங்க இறந்துட்டாங்க. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பாடிய ஒரு 35 பீசஸா கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்கும் என்னோட வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், இதுக்காக புதுசா ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கியிருந்தேன், இதை ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த்துக்கு டெய்லி ஒரு பீஸா எடுத்துட்டு போய் நான் காட்டுல போட்டுட்டு வந்தேன், இப்படி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த்ல இந்த பீஸ் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமா ஃபைனலி எப்பயும் போல வீடு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு நார்மலான வீடு மாதிரி நான் மாத்திட்டேன், சோ இப்படி ஒன்னு நடந்ததே வெளியே தெரியாத அளவுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட அவங்க ஒரு கஸ்டடியில சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா ஃபைனலி நேத்து அஃப்தப் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் கோர்ட் வாசல்ல ஏகப்பட்ட அலப்பறம் நடந்துருந்துருக்கு. லாயர்ல இருந்து நார்மல் மக்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த பையன் மேல கல் எடுத்து அடிக்கிறது, கோவமா திட்டுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இவங்க கோர்ட்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அஃப்தப் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில நான் தான் ஸ்ரத்தாவை கொன்னேன், நான் தான் அவங்களை 35 பீசா கட் பண்ணி வீட்டுல வச்சிருந்தேன்னு இப்படி சொல்லிட்டு இருந்த அஃப்தப் நேத்து கோர்ட்ல அவங்க கேக்குறப்போ, அப்படியா நான் ஸ்ரத்தாவை கொன்னதா நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கான். அஃப்தப்போட லாயருமே கூட இதே ஒரு சாக்கா வச்சு, ஆமா அஃப்தப் நான் தான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கவே கிடையாது இல்ல, நீங்க அஃப்தப் மேல சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தீங்க, இவ்வளவு நாளா நீங்க கஸ்டடியில வச்சிருந்தீங்க, இப்ப ஃபைனலி அவர் கோர்ட்ல ப்ரொடியூஸும் பண்ணிட்டீங்க, எதை வச்சு அஃப்தப் தான் கொலை பண்ணாருன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு சொல்லி போலீஸ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இது ரொம்ப நேரமா கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய டிபேட்டா போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம்ல அஃப்தப்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாவே ஒரு கொலை குற்றம் பண்ணவங்களாகட்டும் எந்த ஒரு தப்பு பண்ணவங்களாகட்டும் நான் தான் தப்பா பண்ணேன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாலுமே கூட சாலிடான எவிடன்ஸ் இல்லாம நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம்ல யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது அஃப்தப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு லூப் ஹால யூஸ் பண்ணி தான் அவன் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப வரைக்கும் ஸ்ரத்தா டெல்லி வந்ததுக்கோ இல்ல இங்க அவன் கொலை பண்ணாங்கிறதுக்கோ இல்ல இந்த கொலை பண்ண பீசஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்ல தான் அவன் போட்டாங்கிறதுக்கோ எந்த விதமான சாலிட் எவிடன்ஸுமே இது வரைக்கும் போலீஸ் கிட்ட கிடையாது. அவன் சொன்ன ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே ஏன் பொய்யா இருக்க கூடாதுங்கிறது தான் இப்ப போலீஸோட மிகப்பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான் அப்படின்னா, ஸ்ரத்தாவை நான் கூட்டிட்டு வந்து கொன்னதுக்கு அப்புறமா நான் அவங்களை கொல்றதுக்காக ஒரு ப்ரூச்சர் நைஃப் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதாவது நார்மலா நம்ம இந்த மட்டன் சிக்கன் எல்லாம் கட் பண்றதுக்குன்னு ஒரு தனியா நைஃப் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு நைஃப் நான் யூஸ் பண்ணி தான் அவங்களை கட் பண்ணேன், நான் இவங்களை கட் பண்றதுக்கு முன்னாடி ஹியூமன் அனாட்டமி எல்லாம் நான் உட்காந்து படிச்சேன், நான் ரொம்பவே தெளிவா தான் அவங்களோட பாடியை கட் பண்ணி நான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் இவன் கட் பண்ணேன்னு சொல்ற அந்த நைஃப் இவன் வீட்டுல எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த நைஃப் கிடைச்சிருந்தாலுமே கூட 6 மாசம் கேப்ல இவன் கை இவன் மேல இருந்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும் அந்த நைஃபை யூஸ் பண்ணதுக்கான தடயமாகட்டும் அது எல்லாமே அழிஞ்சிருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. பட் ஃபைனலி போலீஸ் இவன் மேல சந்தேகப்பட்டத ஒரே ஒரு இடத்துல அவங்களால எங்க ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இவன் இந்த பாடிய ஹால்ல வச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா இத பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு புது ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்திருக்கான். சோ இப்படி இவன் பாத்ரூம்ல வச்சிருந்த கொஞ்ச நாட்கள்ல
அந்த பாடியில இருந்து வெளியில போன பிளட் எல்லாமே அந்த பாத்ரூம்ல கீழே கொஞ்சம் படிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. இவன் ரொம்பவே பிரில்லியண்டா எல்லாத்தையும் கிளீன் பண்றதா நினைச்சு கூகுள்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய கெமிக்கல் சொல்யூஷன் எல்லாம் வாங்கி மேல இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டான். பட் இவன் எங்க மிஸ் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னா, இந்த டைல்ஸுக்கு கீழே கொஞ்சம் பிளட் அங்க ஸ்டெயின் இருந்திருந்திருக்கு. இதை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்கன்னா, நார்மலா அவங்க ஃபுல்லாவே சர்ச் பண்ணிட்டு வந்திருந்தப்போ இந்த ரெண்டு டைல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேப்ல அவங்களுக்கு ரெட் கலர்ல தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு அங்க இருக்கக்கூடிய டைல்ஸை ரிமூவ் பண்ணி பாக்குறப்போ டைல்ஸ்க்கு கீழே பிளட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பட் இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்த பிளட்டுமே ஸ்ரத்தாவோடது தான் அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்த வித ப்ரூஃபுமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணோட பாடி கிடைச்சாதான் இந்த பிளட்டே நம்மளால டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்பி இதுல என்ன இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த பிளட்டுமே அந்த பொண்ணோடது தான் அப்படிங்கிறதுக்கு எந்த வித சாலிட் எவிடன்ஸுமே இவங்க கிட்ட இல்ல. இவன் சொன்ன மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ல தான் அவன் 35 pieces தான் கட் பண்ணி தூக்கி போட்டேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல லாஸ்ட் 1 week சர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 bones கிட்ட எடுத்துட்டாங்க. இந்த போன்ஸ் எல்லாமே ஃபாரன்சிக் லெபார்டரிக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு 1 week மேல ஆகுது. பட் இந்த போன்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் ஒரு மென்னோடதா இல்ல விமனோடதா, எத்தனை வயசுக்குரியவங்களோடதுங்கிறத இன்னும் அவங்க கண்டுபிடிச்சு முடிக்கல. இது எல்லாத்தையுமே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே கூட இது ஸ்ரத்தாவோட போன்ஸ் தான் ப்ரூஃப் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட எந்த வித சாலிட் எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த வித எவிடன்ஸுமே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப போலீஸ் இருக்கிறதுனால அஃப்தப் ரொம்பவே பிரில்லியண்டா பிளே பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அண்ட் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய லூப் ஹோலா இன்னொன்று என்ன அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2020 ஸ்ரத்தா கொடுத்த ஒரு பர்டிகுலர் போலீஸ் கம்ப்ளைண்ட். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்திருக்காங்க அப்படின்னா, இது எப்ப லீக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸ்ரத்தாவை பத்தி நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நிறைய பேர் வெளியில கேள்விப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல அவங்க பழைய மேனேஜர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்த சாட்ஸ் ஆகட்டும், அவங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த விஷயங்கள் ஆகட்டும், இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட ஒரே ஒரு பர்டிகுலர் எக்ஸ் மேனேஜர் அவங்க ஆல்ரெடி அமைச்ச பிக்ஸ் எல்லாம் வெளியில வந்து காமிச்சிருந்திருக்காரு. அவங்க ரொம்ப இன்ஜுரி ஆன மாதிரி ஆல்ரெடி பிக்ஸ் எல்லாம் அவருக்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி என்னை அஃப்தப் ரொம்பவே அடிக்கிறான், ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், என்னால இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி நிறைய பிக்ஸ் எல்லாம் அமைச்சிருந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக போறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ அவர் வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஸ்ரத்தாவை பத்தி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதா அவங்க நேபர்ஸ் ஆகட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் 2020 அவங்க கொடுத்த ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் இப்போ வெளியில வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொஞ்ச காலமா மும்பைல இருக்கும் போது அவங்க மகாராஷ்டிரால இருந்தப்பவே கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அஃப்தப் என்ன ரொம்பவே அடிக்கிறான், ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், நானும் அஃப்தபும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும், ஆனா யாருமே இதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அஃப்தப் என்ன அடிக்கடி நான் உன்னை கொன்னுடுவேன், கொன்னு பீஸ் பீஸா கட் பண்ணிடுவேன் மிரட்டிட்டே இருக்கான், நான் இது வரைக்கும் போலீஸ்ட்ட போறதுக்கான கட்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது, ஏன்னா எப்ப என்ன கொன்றுவானுங்கிற பயத்திலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, பிசிக்கலா எனக்கு எந்த வித டேமேஜ் அப்படின்னாலும் அதுக்கு அஃப்தப் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி 2020 கிட்டத்தட்ட அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பையன் இப்படி பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கிறப்போ எப்படி இந்த பொண்ணு இந்த பையனை நம்பி டெல்லி வரைக்கும் வந்திருப்பாங்க, உண்மையாவே இவங்க டெல்லிக்கு வந்தாங்களாங்கிறதே இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாற ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஏன்னா இவங்க டெல்லி வரதுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் உத்தரகண்டுக்கும் ட்ரிப்பு போனதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்டா ஸ்ரத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ரத்தா மும்பைல இருக்கும்போது தான் மீட் பண்ணியிருக்காங்க, மும்பைல இருக்கும்போது தான் பேசியிருந்திருக்காங்க. அவங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரிப்பு கிளம்பினதுக்கு அப்புறமா ஸ்ரத்தாக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் உள்ள அந்த காண்டாக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா கட்டாய இருந்திருக்கு. ஸோ உண்மையாவே இவன் சொன்ன மாதிரி இவன் டெல்லியில வச்சுதான் அந்த பொண்ணை கொலை பண்ணானா, இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல கொண்டுட்டு இங்க டெல்லியில வந்து இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணி பொய்யா சொல்றானா, இல்ல இவங்க உத்தரகண்ட் போகும்போது ஏதாவது நடந்திருக்குமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் இப்ப இந்த கேஸ்ல எழ ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஏன்னா இவங்க ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டு உத்தரகண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா டெல்லி வந்ததா சொல்றாங்க. பட் உண்மையாவே இவங்க அங்கெல்லாம் போனாங்களா, இல்ல உண்மையாவே இவங்க எப்படி டெல்லிக்கு வந்தாங்க, எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமா டெல்லிக்கு வந்தாங்க, எந்த ரூட்ல டெல்லிக்கு வந்தாங்க, முதல்ல ஸ்ரத்தா டெல்லிக்கு வந்தாங்கிறதுக்கான ப்ரூஃபே இப்ப வரைக்கும் யாருக்கிட்டயுமே சாலிடா இல்ல. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையெல்லாம் அந்த பொண்ணு டெல்லிக்கு வந்தாங்களாங்கிறதே தெரியாதப்போ இவன் டெல்லியில வச்சுதான் அந்த பொண்ணை கொலை பண்ணானே எப்படி போலீஸ் ப்ரூஃப் பண்ண போறாங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் அஃப்தப் ரொம்பவே கிளவரான ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு கில்லருங்கிறது கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம திருஷ்யம் சீன்ஸ் எல்லாமே படத்துல மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் இப்போ ரியல் டைம்ல ஒரிஜினலா ஒரு கில்லர் நான் தான் கொன்னேன் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமுமே கூட எந்தவித எவிடன்ஸுமே கொடுக்க முடியாம ஒட்டுமொத்த டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒட்டுமொத்த கோர்ட்டும்
என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்தாப் அவன் சொன்னதையதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் டெல்லியில வச்சுதான் கொலை பண்ணேன், நான் அவங்களை 35 பீஸா கட் பண்ணேன், நான் அவங்களை இந்த காட்டுலதான் தூக்கி போட்டேன். அவன் எல்லா லொகேஷனுமே கொடுக்குறான். பட் இவன் சொல்ற எந்த இடத்துலயுமே எந்த வித எவிடன்ஸுமே இப்ப வரைக்கும் போலீஸால எடுக்க முடியல. அப்படியே அவங்க ஏதாவது எவிடன்சஸை எடுத்தாலுமே கூட அது ஸ்ரத்தாவோடது தான் ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த வித சாலிட் எவிடன்ஸுமே கிடையாது, எந்த வித சாம்பிள்ஸுமே கிடையாது. இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருந்திருக்கு. முதல்ல இந்த பொண்ணு எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பையனை நம்பி டெல்லி வந்தாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படியே இவங்க டெல்லி வந்திருந்தாலுமே கூட டெல்லியில தான் இவன் கொலை பண்ணானாங்கிறது அடுத்த ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சனா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அவனே கொலைய அபிஷியலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துக்கிட்டு இப்ப கோர்ட்ல போய் ரொம்பவே பிரில்லியண்டா டிஃப்ரெண்டா பிளே பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். நான் ஸ்ரத்தாவை கொண்டேனா, நான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, என் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, நான் இப்ப கஸ்டடியில இருக்கேன். இதைதான் அவன் திருப்பி திருப்பி இப்ப கோர்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஒட்டுமொத்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே பிரில்லியண்டா கொலை பண்ணி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட கொன்னு 6 மாசம் ஆகி 6 மாசம் இவன் கொண்டு இருக்காங்கிறதே யாருக்கும் தெரியாம இவ்வளவு தூரம் தப்பிச்சிருந்தா அஃப்தப் இதுக்கப்புறம் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒட்டுமொத்த டெல்லி போலீஸும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இவன் பண்ணிக்கிற கிரைமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்கிறதுக்கோ, அவன் எப்படி கூட்டிட்டு வந்தாங்கிறதுக்கோ, எப்படி கொன்னாங்கிறதுக்கோ, இல்ல அவன் இந்த நைஃப்ல தான் கொன்னேன்னு சொல்றான், அந்த நைஃப்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குங்கிறதுக்கோ எந்த வித சாலிட் எவிடன்ஸுமே இப்ப வரைக்கும் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில ஃபைனலி அஃப்தாப் இவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எவிடன்ஸ் இல்லங்கிறத வச்சே இவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த கேஸையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய கேசஸ் பார்த்திருப்போம், நிறைய கில்லர் பத்தி பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பாட்டில விஷம் வச்சு கொடுத்ததாகட்டும், இல்ல ஒரு பையன் சத்யாங்கிற ஒரு பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்ல தள்ளி விட்டு கொலை பண்ணதாகட்டும், எல்லாருமே இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு செகண்ட் யோசிச்சு ஒரு கோபத்துல பண்ண ஒரு கொலையாதான் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப கிளவரா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா ஒரு ஒட்டுமொத்த கொலையும் பண்ணி முடிச்சு 6 மாசமா யாருக்குமே தெரியாம அதை மறைச்சிருந்து இப்ப ஃபைனலி மாட்டினதுக்கு அப்புறமும் கூட ஒட்டுமொத்த போலீஸையும் ஒட்டுமொத்த கோர்ட்டையும் குழப்பிக்கிட்டு இருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆளா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. சோ இவன் மாட்டுவான்னு நினைக்கிறீங்களா, மாட்ட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். என்ன வேற ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு, தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.